அவளுக்கு இதுக்கு மேலையாச்சும் அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்களும் தள்ளி நின்னு அவளையும் தள்ளி வைக்காதீங்க. இவங்க அசிங்கப்படுவாங்கன்னு பார்த்தா நாம தான் இங்க வந்து இந்த மங்கை கிட்ட அவமானப்பட்டு நிக்கிறோம். உன் பேச்சு கேட்டு நான் வந்த பாரு, என்ன சொல்லணும்? பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். வாங்க போலாம். இப்போ இந்த வெற்றிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க என் மனைவிதான் காரணம். அவகிட்ட கேளுங்க. உங்க அண்ணனை பாத்தியா புனிதா? மேடம், இந்த போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றிய பத்தி சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்க ஒரு தொழில் பண்றோம், அதை நியாயமா பண்றோம். ஆனா சில பேருக்கு அதை பிடிக்காம சதி பண்றாங்க. என்ன கண்மணி திட்டம் போட்ட? சும்மா இருந்தவள சொரிஞ்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நாலு பேருக்கு வித்துட்டு இருந்தா, இப்ப தொழில தமிழ்நாடு முழுக்க பரப்பிட்ட. அதுவும் இல்லாம அவ அப்படி என்ன பண்ணிட்டான்னு எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அவளுக்கு ஒன்னொன்னா பண்ணி அவளை தூக்கி விட்டுட்டு இருக்க. அத்த, இப்ப அவன் நேரம் நல்லா இருக்கத்த. அதான், எது பண்ணாலும் அவளுக்கு நல்லதாவே போய் முடியுது. அணைய போற விளக்குதான் அத்த பிரகாசமா இருக்கும். இத வச்சு அவ எத்தனை நாள் வாழ்றான்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா நமக்கான நேரம் வரும் அத்த. அப்ப அவங்க அவமானப்படுற மாதிரி எல்லாரும் காரி துப்புன அத்த. அவ தொழில மடக்கி அவளை ரோட்ல அலைய விடுறேன் பாருங்க. உன்னோட வீர வசனம் எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா செயல்ல ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் பொறுமையா இருங்க சம்பந்தி. நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்கும். கண்மணி நடத்தி வைப்பா. ஆமா அத்த, அடுத்த தடவை நான் சும்மாவே விட மாட்டேன். பாருங்க நான் என்ன பண்றேன்னு. என்னங்க? கீழே வா சொல்றேன். இந்த மனுஷன் வேற நேரம் கெட்ட நேரத்துல. சரி வாங்க. மா, டிவி பாருங்க. என்னங்க? இங்க பாரு, இனி என்ன ராசாத்தி ஏன் டிவில வராங்க? ராசாத்தி என்ன கருத்தா பேசுறா பாரு. எல்லாருக்குமே தெரியும் நாங்க தரமான முறையில தான் தொழில் பண்றோம்னு. அதனாலதான் மக்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் வந்ததுனால கலெக்டர் எங்க மேல தப்பு எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இத பார்க்கதான் என்ன கூப்பிட்டீங்களா? ஏன் மறக்க இப்படி கோச்சுக்கிற? இது எவ்வளவு பெரிய விஷயம், சந்தோஷப்படு. அங்க பாருங்க, ராசாயத்தியால எதுனாலும் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணிட்டா. அவ தொழில மூடணும்னு நினைச்சவங்களுக்கு சரியான பதிலடி. அவங்கள தட்ட தட்ட இன்னும் மேல வந்துகிட்டேதான் இருப்பாங்க. அப்பனும் மகனும் அந்த குண்டுச்சிக்கு ஜாலரை அடிக்கிறதுல நம்பர் ஒன்னு. இது உங்களை திருத்தவே முடியாது. அது ராசாத்தியோட ராசி. அவ எங்க போனாலும் நல்லா வருவா. என்ன மங்கை, வெறுப்பேத்திரியா? அவளை புகழ்ந்து பேசினா உங்களுக்கு ஏன் கை எரிச்சல் வருது? எனக்கு அவளை பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே என் முன்னாடி அவ்வளவு வசதி பேசுறியா? அக்கா, உங்களுக்கு ஒன்னு புரியல. இந்த வீட்ல இருக்கிற எங்களை வேணா நீங்க பேசக்கூடாதுன்னு தடுக்கலாம். ஆனா இப்பதான் ஊரே பேசுதே, உங்களால என்ன பண்ண முடியும்? மங்கை, தேவையில்லாம பேசாத. என்னங்க இது, அநியாயமா இருக்கு? அவ ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷம் கூட படக்கூடாதா? அக்கா, என்னோட சந்தோஷம் உங்களுக்கு தொந்தரவா படுதுன்னா பிரச்சனை என்கிட்ட இல்ல, உங்ககிட்டதான் இருக்கு. மங்கை, எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? அம்மா, அண்ணிதானம்மா. என்னடி வக்காலத்தா? புனிதா அமைதியாரு. உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னல அக்கா. அவ உண்மையதானே சொன்னா? நீங்க ஏன் கோவப்படுறீங்க? டிவியில பாத்தீங்கல்ல அவ எப்படி பேசுறான்னு. ராசாத்திய மத்தவங்க பாராட்டினா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத. சம்பந்திக்கு போன் பண்ணி கேப்போம். நான் சொன்னபடி அவங்க பாத்திருப்பாங்க. மேடம், உங்க தொழில வளர விடாம சதி பண்ணது யாருன்னு தெரியுமா? மேடம்,
அது எனக்கு தெரியல. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் வர வர ராசத்தியோட புண்ணியத்தால இந்த அருவாமணிக்கு வேலையே இல்லாம போயிடும் போல இருக்கே. நமக்கும் வேலை மிச்சம் தானே. நமக்கு மட்டுமா? சமந்திதா சொல்லுங்க. சமந்தி, நான் டிவி பார்க்க சொன்னேனே சமந்தி, பாத்தீங்களா? ஆ, டிவி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கூட அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு சமந்தி. எல்லாம் உங்களால தான். நாங்களாம் அம்மானு பேருக்கு தான் இருக்கோம். நீங்க தான் எப்போ அவளுக்கு உறுதுணையா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமந்தி. நான் எதுவும் பண்ணல சமந்தி. எல்லாம் ராசாத்தி தான் காரணம். அவளோட உழைப்பு தான் அவளை இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. சரிங்க சமந்தி, நீங்க அதை பாருங்க. நான் இதை ஊர் முழுக்க சொல்லி கொண்டாடணும். வச்சிடுறேன். சரிங்க சமந்தி. மங்கை சம்பந்தியம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஓ புனிதா, வா, நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ராசாத்தி டிவில வரானு சொல்லி பாக்க சொல்லலாம். எல்லாரும் பாப்பாங்க வா. ஏய் குமரா, பஞ்சாயத்து போடு டிவி போடச்சுல, எல்லாரையும் பாக்க சொல்லுவா. வா அண்ணே. வா மாமா, நாமளும் மில்லுக்கு போய் சொல்லிட்டு வந்துருமா? சரி வா, போலாம். வாங்க. பாத்தீங்களா அத்த, மொத்த வீடும் அவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மங்கத்த அவங்க மருமக டிவில வராளேன்னு ரொம்பதான் பண்றாங்க. இதெல்லாம் உங்களை வெறுப்பேத்துன்னு வந்தா அத்த பண்றாங்க. ஆமா சம்பந்தி, அவ இந்த வீட்டை விட்டு போனாலும் அவ பேச்சு மட்டும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி அவளை பெரிய ஆளாக்கிட்டீங்க. நீங்க சொதப்பினதுனாலதான் அவளை எல்லாரும் பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணி அந்த ராசாத்திய அசிங்கப்படுத்தியே ஆகணும். நீங்க கவலைப்படாதீங்க அத்த, அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். உங்களை மட்டும் நம்பினா வேலைக்கே ஆகாது. என் பங்குக்கு நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. ஆனா இந்த தடவை சொதப்பாம பண்ணணும். வெல்கம் சார். என்ன பார்க்கணும்? மிக்ஸி உள்ள போங்க. வாங்க சார், என்ன வேணும்? மிக்ஸி பார்க்கணும். மிக்ஸிங்களா? இது 3000 உள்ள மிக்ஸி. இது 2.5 வரும். இது 2 இயர் வாரண்டி சார். இது பார்த்தீங்கன்னா 3.5 வரும், 2 இயர்ஸ் வாரண்டி, 20% ஆஃபர் வரும் சார். இதை பார்த்தீங்கன்னா அதை விட இது கொஞ்சம் பெரிய ஜாரு சார். இதில் பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் அரைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் சார், ரொட்டேட்லாம் பண்ணலாம். இதுதான் சார் லேட்டஸ்ட் மாடல். இது பாருங்க சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேடம், இந்த போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியை பத்தி சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்க ஒரு தொழில் பண்றோம், அதை நியாயமா பண்றோம். ஆனா சில பேருக்கு அது பிடிக்காம சதி பண்றாங்க. மக்களுக்கு தெரியும் நாங்க தரமான முறையில தான் பண்றோம்னு. அதனாலதான் மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது உங்க வைஃப் தானே? ஆமாங்க. இவங்க எல்லாரும் நல்லா பேசுறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்க பிசினஸ் ரொம்ப அமோகமா போகும். சரியா? நன்றிங்க. அதுவும் இல்லாம இப்படி ஒரு தைரியமான பொண்டாடி கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பிரச்சனை மூக்க சிந்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காம போராட வந்தாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தைரியம் இன்னைக்கு யாருக்குமே இல்லை. வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப நன்றி. வரண்ணா. வாங்கம்மா, வாங்க வாங்கண்ண. வெச்சிரணும். கூட நல்லா வெச்சிட்டா. எது வேணும் காட்டுமே? இது 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 இதா? எவ்வளவு? 450 ரூபா. 450? 300 சொன்ன. அது குறையாதுண்ண. பனிக்காலம் வேற, வீட்லயும் ஒழுகுது. ராசாத்தி வேற குளிருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. பேசாம பெட்ஷீட் வாங்கிட்டு போவோம். அப்பதான் ராசாத்தி நிம்மதியா தூங்குவா. வாங்க சார், வாங்க.
நல்ல விஷயம் தானே? என்ன தம்பி, ராஜஸ்தான்ல இருந்து நேரடி கொள்முதல் தம்பி. என்ன ரோட்டோரத்துல போட்டு விக்கிறதுனால கொஞ்சம் இதோட அருமை தெரியல. ஒன்னு எவ்வளோ? 350 ரூபா தான். சரி, 500 ரூபாய்க்கு 2 பிஷர்ட் கொடுங்க. என்ன தம்பி நீங்க, 90s கிட்ஸா? என்ன கல்யாணம் ஆகலையா? ஏன் ஆடிச்சா? அப்புறத்துக்கு 2 பட்ஜெட்டு தம்பி, 1 பட்ஜெட் வாங்கிட்டு போங்க. கல்யாணம் ஆயோ இது சரியில்லையே. முன்னாடி சிங்கிளா இருந்தியோ, தனித்தனியா பட்ஜெட் வாங்கி யாராவது படுப்பாங்களா? அது நல்லாவா இருக்கும். கல்யாணம் ஆகி இப்படி இருந்தா எப்படி தம்பி? உனக்கு ஏதாச்சும் குறையா? யோ சொல்லு தம்பி. அடுத்த தெருல நம்ம டாக்டர் இருக்காரு. யோ, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? பெட்ஷீட் மட்டும் தானே கேட்டேன்? அதை மட்டும் கூட தேவையில்லாம பேசி என்ன வெறுப்பேத்தாத. வர கோவத்துக்கு என்ன பண்ணுவே தெரியாது. அப்புறம் இப்படி கோவக்காரனா இருந்தா எந்த பொண்ணு தான் கிட்ட வரும்? உங்ககிட்ட போய் இதை சொன்ன பாரு. தம்பி மணியாச்சு. என்ன தம்பி, 450 ரூபா இருக்கு? நீ பேசின பேச்சுக்கு அதுவே ஜாஸ்தி. போதும் போய. ரசாதி, எங்க இருக்க? மாமா, நான் குளிச்சிட்டு இருக்கேன் மாமா, இது வந்துடுறேன். சரி சரி வா. அம்மா பாத்துக்கிட்டே இருக்கீங்க, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த முடிச்சு போட்டு விடுங்க. நானா ரசதி? நீங்க தான். வாங்க மாமா. வேகமா வாங்க மாமா. மாமா முடிச்சு போடுங்க. போடுறேன். என்ன மாமா கையெல்லாம் நடுங்குது? முடிச்சுதானே போட சொன்னேன். இப்ப நீ திரும்ப, நான் எப்படி முடிச்சு போடுறேன்? என்னமோ சொன்னிய, இப்ப எப்படி போட்டு விட்டா பாத்தியா? சரி. மாமா எங்க போயிட்டு வந்தீங்க? அது வர சாத்தி, இந்த பாரு, ஒண்ணும் இல்ல, பெட்ஷீட் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு குளிர்தன்னு சொன்னதுனால இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா மாமா? அது என்ன மாமா, 2 பெட்ஷீட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி, அதுவும் நல்லதுக்கு தான். சரி, இங்க வைங்க, பாலை குடிங்க. சரி. ஐயோ, தப்பு பண்ணிட்டோமே. அப்பவே போர்வகாரம் சொன்னா
ஒரு போர்வையை மட்டும் வாங்கிட்டு போங்கன்னு. ஆனால் இப்படி ரெண்டையும் ராசாத்திக்கிட்ட காமிச்சிட்டோமே, உன்னை ஒளிச்சாவது வச்சிருக்கலாம். நீ ஒரு லூசுடா இனியா. போச்சு, இன்னைக்கு ஒன்றும் நடக்காது. சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்திக்காமல் மிஸ் பண்ணிட்டோமே. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். இருந்தாலும் ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? டக்குன்னு ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குதே. ஐயோ, 90s கிட்ஸா? என்ன கல்யாணம் ஆகலையா? ஏன் ஆடிச்ச? அப்புறம் இதுக்கு ரெண்டு பட்ஜெட்டு? தம்பி, ஒரு பட்ஜெட் வாங்கிட்டு போங்க. கல்யாணம் ஆயோ, இது சரியில்லையே. ஒரே பெட்ஷீட்டில் தான் படுக்கணும். என்ன பண்ணலாம்? அந்த ரெண்டு பெட்ஷீட்டை ஒன்றா மாற்றணும். அப்போ தான் நானும் ராசத்தையும் ஒன்றா படுக்க முடியும். சரி ராசாத்தி, உனக்கு தான் ரொம்ப குளிருதுன்னு சொன்னல, நீ பெட்ஷீட் வச்சுக்கோ, நான் அப்படியே படுத்துக்கிறேன். மாமா, ரெண்டு பேரும் ஒரே போர்வையில் படுத்துக்கலாம். ஒரே போர்வையில்? ஆமா. நம்ம ரெண்டு பேருமா? ஆமா மாமா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த போர்வை ரெண்டு பேருக்கும் பத்துமான்னு தெரியலையே. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம், வாங்க. என்னவோ நீ சொல்ற, பாப்போம். ரசாதி, கொஞ்சம் கிட்ட வந்து படு, பெட்ஷீட் பார்த்தா மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் கிட்டவா, பார்த்த மாட்டேங்குது பெட்ஷீட். எனக்கு காலெல்லாம் பத்தல. இன்னும் பத்தலையே. இருங்க மாமா.